நம்ம சூரிய குடும்பத்தோட மிகப்பெரிய கிரகமான வியாழனோட நான்கு பெரிய நிலவுகளை கலிலியோ கண்டுபிடிச்சாரு. அது எல்லாத்தையுமே கலிலியோ சேட்டலைட்ஸ்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. அதுல நான்காவதா சுத்தி வர அந்த நிலவோட பேர் தான் கலிஸ்டோ. மற்ற மூன்று நிலவுகளை காட்டிலும் இந்த நிலவு ஜூபிட்டர்ல இருந்து ரொம்ப தொலைவா இருக்க அந்த காரணத்தினால இதோட மேற்பரப்புல பெரிய மாற்றங்கள் சொல்லி ஒன்றும் நிகழல. அதனாலேயே இதை சூரிய குடும்பத்தோட போரிங் மூன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தாங்க. பட் இப்ப நிகழ்த்தப்பட்ட ஆராய்ச்சியில மேபி அந்த மூணுக்கு அடியில வித்தியாசமான நிகழ்வுகள் நடக்கலாம், என் உயிர்களே இருக்கலாம் சொல்லி கன்சிடர் பண்ணப்படுது. அப்படி அந்த நிலவுல என்னதான் இருக்குன்னு சொல்லி மொத்தமா பாத்துருவோம். திஸ் இஸ் சன்சைன் கலிஸ்டோ நிலவின் மர்மங்கள். 1600களில் கலிலியோ தான் இந்த கலிஸ்டோ நிலவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாரு. அப்போதைக்கு கலிலியோ இந்த கலிஸ்டோக்கு எந்த ஒரு பேருமே கொடுக்கல. ஸோ இந்த கலிலியோட நான்கு மிகப்பெரிய நிலவுகளில் கலிஸ்டோவுக்கு பேர் கொடுத்தது சைமன் மேரியஸுங்கிற ஒரு அஸ்ட்ரானமர். ஸோ கலிலியோ கண்டுபிடிச்ச சில வாரங்களில் இவர் பார்த்தீங்கன்னா அந்த கலிஸ்டோங்கிற நிலவுக்கு பேர் கொடுக்குறாரு. அண்ட் இது கிரேக்க மித்தாலஜியில் இருக்க ஒரு பொண்ணோட பேர் தான். ஆர்டிமிஸ் கடவுளோட மெய்டன் அதாவது ரைட் ஹேண்டாக இருந்த இந்த கலிஸ்டோ ஒரு வகையான நிம்ஃபம். அண்ட் இந்த கலிஸ்டோ மேலேயும் ஆக்சுவலாக அந்த ஜீவஸுக்கு ஒரு கண் இருந்திருக்கு. ஸோ அதனால இந்த பேரை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம சூரிய குடும்பத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய நிலவு கலிஸ்டோ தான். முதல் கேனிமீர், அதை தொடர்ந்து சாட்டனோட நிலவு டைட்டன், அண்ட் அதை ஃபாலோ பண்ணி கலிஸ்டோம். கலிஸ்டோவையும் நம்ம சூரிய குடும்பத்தோட மெர்க்குரி கிரகத்தையும் நீங்கள் வந்து பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசத்தை தான் பார்க்க முடியும். இந்த கலிஸ்டோ நிலவோட விட்டம் 4821 கிலோமீட்டர். இதை விட மெர்க்குரி 50 கிலோமீட்டர் பெருசு, அவ்வளோதான். பட் சின்னதாக ஒரு வேரியேஷன் இருந்தாலும் இந்த மெர்க்குரியை விட கலிஸ்டோ ரொம்பவே அடர்த்தி கம்மியானது. ஸோ அதிகம் ஐஸ் அண்ட் ட்ராக் மெட்டீரியலால் உருவாக்கப்பட்டிருக்க அந்த காந்தினால புதன் கிரகத்தோட மூணுல ஒரு பங்கு அடர்த்தி தான் இந்த நிலவுக்கு இருக்கு. பட் இது கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்க அந்த காந்தினால இது ஜூபிட்டர் சுத்தி வராம மெர்க்குரி போல சூரியனை சுத்தி வந்துட்டு இருந்துச்சுன்னா இதையும் டுவாஃப் பிளானட் இல்லைனா சாதாரண ஒரு பிளானட் கேட்டகரியில சேர்த்திருப்பாங்க. அண்ட் ஆப்வியஸ்லி நம்ம நிலவோட இது பெரிய நிலவு தான். அண்ட் நம்ம நிலவில் இல்லாத ஒரு விஷயம் இந்த நிலவுக்கு இருக்கு, ஒரு தின்னான அட்மாஸ்பியர். ஸோ இந்த அட்மாஸ்பியர்ல அதிகமான கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் அண்ட் நைட்ரஜன் எலிமெண்ட்ஸ் தான் இருக்க மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த ஒரு ஆக்சிஜன் எலிமெண்ட்டுமே கிடையாது. அண்ட் நம்ம நிலவிற்கு இடத்துல கலிஸ்டோ இருந்துச்சுன்னா நிலவு விட 8% அதிகமான வெளிச்சத்தை இந்த கலிஸ்டோ கொடுக்கும். ஏன்னா நிலவு வெறும் 12% சூரிய வெளிச்சத்தை தான் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ஆனால் கலிஸ்டோ 20% சூரிய வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. பிகாஸ் இதோடைய மேற்பரப்பில் ஐஸ் இருக்கு, நிலவுக்கு அப்படி கிடையாதுல. பட் நிலவுக்கு இடத்துக்கு கலிஸ்டோ வந்துச்சுன்னா பாசிபிளி அந்த ஐஸ் உருகி இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். இந்த நிலவு மற்ற நிலவுகள்லேருந்து ரொம்ப தொலைவாக இருக்க அந்த காரணத்தினால மற்ற நிலவுகளோட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எந்த வகையிலுமே இந்த நிலவை பாதிக்கல. ஸோ மற்ற மூன்று நிலவுகளும் 4-1 அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராவிடேஷனல் லிங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. பட் இந்த நிலவு கொஞ்சம் தனிச்சே இருக்குன்னு சொல்லலாம். பட் என்னதான் அவ்வளோ தொலைவில் இருந்தாலும் இந்த நிலவும் நம்ம வியாழனுக்கு டைடலி லாக் ஆகியிருக்கேன். ஸோ மொத்த வியாழனை சுற்றி வரத்துக்கு 17 நாட்கள் எடுத்துக்கும். அதே மாதிரி இந்த கலிஸ்டோ தன்னைத்தனி சுற்றி வரத்துக்கும் 17 நாட்கள் எடுத்துக்கும். ஸோ ஜூபிட்டரோட ஒரு முகத்தை மட்டும் தான் எப்போதுமே இந்த கலிஸ்டோ பார்த்துட்டு இருக்கும். வாயேஜர் விண்கலங்கள் தான் இந்த நிலவோட அந்த முதல் புகைப்படங்களை எடுத்து அமைச்சிச்சுன்னு சொல்லலாம். ஸோ அதை பார்த்தா ஆராய்ச்சியாளர்களுக்கு மிகப்பெரிய ஷாக். பிகாஸ் இதோடைய மேற்பரப்பில் அதிகமான விண்கற்களால் தாக்கப்பட்ட அந்த கிரேட்டர்ஸ் இருக்கு. பட் எந்த ஒரு கிரேட்டருமே மாறலை. ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இது எப்படி தாக்கப்பட்டுச்சோ அதே மாதிரி தான் இருக்கு. பிகாஸ் இதோடைய மேற்பரப்பில் எந்த ஒரு வகையான எரிமலைகளுமே கிடையாது. கிரையோ வால்கனோ, நார்மல் லாவா வால்கனோன்னு சொல்லி எந்த ஒரு வகையான எரிமலைகளுமே கிடையாது. அண்ட் பெருசாக பிளேட் டெக்டானிக் மூமெண்ட்ஸுமே இல்லாத அந்த சமயத்தில் இந்த நிலவு என்ன மாதிரி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்துச்சோ அப்படி தான் இப்போவும் தெரியுது. ஸோ பெருசாக எந்த ஒரு மாற்றங்களுமே கிடையாது. இது பாசிபிளி இந்த ஜூபிட்டர் உருவாக்கும் போதே கூடவே சேர்ந்து உருவாக்கப்பட்டிருக்கலாம். ஸோ இது ஜூபிட்டரால் பிடிக்கப்பட்ட ஒரு நிலவாக இல்லாமல் ஜூபிட்டர் கூடவே சேர்ந்து உருவாக்கப்பட்ட நிலவாக இருக்கும் பட்சத்தில் இதோடைய வயசு 450 கோடி, கிட்டத்தட்ட சூரியனுக்கு ஈக்குவலான ஒரு வயசு. அண்ட் இதன் மேலே ஆராய்ச்சிகள் நடத்தப்பட்டுச்சுன்னா ஏர்லிய சோலர் சிஸ்டம் என்ன மாதிரி உருவாக்கப்பட்டுச்சுங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். மற்ற நிலவுகளில் அந்த வியாழனோட அந்த டைடல் ஃபோர்ஸ் ஆக்டிங் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே அதோடைய மேற்பரப்பை செதச்சி எடுத்துரும். பட் இந்த நிலவுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ அதனாலே இது வந்து போரிங் நிலவுன்னு சொல்கிறாங்க. மேற்பரப்பில் எந்த ஒரு மாற்றங்களுமே கிடையாது. அண்ட் அதிகமான விண்கற்களால் தாக்கப்பட்ட அந்த பகுதிகளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது ரெண்டு மிகப்பெரிய கிரேட்டர்ஸை பற்றி நான் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கிரேட்டர் 1400 கிலோமீட்டர் விட்டம் கொண்டது. இதோடைய பேர் அஸ்கார்ட். எஸ், நார்த் மித்தாலஜியில் இருக்க எல்லா கடவுளுமே வாழ்கிற அந்த இடத்தோட பேரை இந்த கிரேட்டர் கொடுத்துருக்காங்க. மிகப்பெரிய ஒரு மல்டி ரிங் பேசின் இது. கலிலியோ விண்கலம் தான் பார்த்தீங்கன்னா இந்த அஸ்கார்டோட முதல் புகைப்படத்தை எடுத்து அமைச்சது. ஸோ இதோடைய மேல் போகிறத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விண்கல் தாக்கின இடத்தையும் அதை சுற்றி உருவாக்கப்பட்ட அந்த மல்டி ரிங் சிஸ்டமையும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். மிகப்பெருசாக எந்த ஒரு மாற்றங்களுமே நிகழலை. பட் இதை தாண்டி நம்ம சூரிய குடும்பத்திலே பிரம்மாண்டமான ஒரு கிரேட்டரும் இருக்குது. அதோடைய பேர் வல்ஹலா. 3800 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க இதோடைய விட்டம். ஆல்மோஸ்ட் 4000 கிலோமீட்டர் கூட இருக்கலாம். அண்ட் எவ்வளோ பெரிய ரிங் சிஸ்டம் அதை ஃபாலோ பண்ணியிருக்கு பாருங்கள். ஸோ இதில் அகைன் எந்த ஒரு மாற்றங்களுமே நிகழலை. அண்ட் இது எப்படி உருவாகுச்சுன்னு யாருக்கும் தெரியல. கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கல் வந்து தாக்கியிருக்கு. அண்ட் அந்த தாக்கின கல் மேபி இந்த நிலவோட அந்த மேற்பரப்பையே ஓட்ட போட்டிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலப்போக்கில் அதோடைய மேற்பரப்பு ஐஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அந்த தாக்கின அடையாளம், அது ஸ்ப்ரெட்டான இடம் சொல்லி எல்லாத்தையும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியுது. ஸோ இந்த நிலவோட கிரஸ்டே அது பஞ்சர் ஆகுதுன்னா அப்போ அதோடைய கிரஸ்ட் அவ்வளோ மெல்லிசாக இருக்கா நீங்கள் கேட்டிங்கன்னா, வெல் அப்படி தான் ஆராய்ச்சியாளர்கள் கெஸ் பண்ணுறாங்க.
இதோட மேற்பரப்பு கிரஸ்ட் வந்து 80-150 கிலோமீட்டர் திக்னஸ் தான் கொண்டிருக்கணும். ஸோ மிகப்பெரிய விண்கற்கள் தாக்கும்போது அது பாசிபிள் அதோடைய கிரஸ்டையே பஞ்சர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்படிதான் அந்த வல்ஹாலாவோட ஒரு மிகப்பெரிய கிரேட்டர் உருவாக்கப்பட்டிருக்கலாம். அண்ட் இந்த கிரேட்டர் கிட்டத்தட்ட 200 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டிருக்கலாம்னு கெஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது பெருசாக எந்த ஒரு மாற்றங்களுமே நிகழலை, அதான் உண்மை. இந்த ரெண்டு கிரேட்டர்ஸை தாண்டி இன்னும் ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு கிரேட்டர் இதுதான், ஜிபுல் கட்டினா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஸோ இந்த கிரேட்டர் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தொடர்ந்து ஒரு 10 விண்கற்கள் அப்படியே பக்கத்து பக்கத்தில் அப்படியே ஒரு லைன் போல வந்து பார்த்தீங்கன்னா தாக்கியிருக்கேன். இது எப்படி சாத்தியம்? வெல், இந்த கலிஸ்டோ மேலே அந்த விண்கற்கள் தாக்குறதுக்கு முன்னாடியே பாட்பாட்டாக பிரிஞ்சு உடஞ்சிருக்கணும். அந்த உடஞ்ச அந்த பாகங்கள் ஒன்றுக்கு பின் ஒன்றாக வந்து தாக்கி மொத்தமாகவே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய கோடு போல் பார்த்திங்கன்னா உருவாக்கியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடியே ஜூபிட்டரில் இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கேன். ஷூமேக்கர் லெவி 9 அப்படின்னு சொல்லப்போற ஒரு காமெண்ட் இந்த வியாழனை நெருங்கும்போது பாட்பாட்டாக உடஞ்சி இந்த வியாழன் மேலே வந்து மோதியிருக்கு. அதுக்கு காரணம் வியாழனோட அந்த ஈர்ப்பு விசை தான். ஸோ அதே மாதிரி ஒரு ஈர்ப்பு விசையால் உடைக்கப்பட்ட ஒரு விண்கல் இந்த கலிஸ்டோ மேலே இப்படி ஒரு கோடு போன்ற நேரான அந்த விண்கல் தாக்குதலை நடத்தியிருக்கலாம். இந்த மாதிரி ஒன்றும் இல்லை, 2-3 இடங்களில் பார்த்தீங்கன்னா தாக்குதல் நடந்திருக்கேன். ஸோ அகைன் இதோடைய மேற்புறம் இந்த அளவுக்கு அதிகமாக டேமேஜ் ஆகிருக்கிறதுக்கான காரணம் வியாழனாக கூட இருக்கலாம். மிகவும் பழமை வாய்ந்த மிக பிரம்மாண்டமான கிரேட்டர்ஸ் நிறைய இந்த இடத்துல இருக்க அந்த காரணத்தினால எதிர்காலத்தில் பாசிபிள் இங்கே போய் தங்கி கலிஸ்டோவில் ஒரு மூன் பேஸ் உருவாக்க முடியுமாங்கிற ஒரு ஆராய்ச்சியும் தொடர்ந்து நடத்தப்பட்டு தான் இருக்கு. ஏன்னா அங்கே வாட்டர் ஐஸ் இருக்கு. ஸோ அதுலேருந்து தண்ணீரையும் எடுக்க முடியும், ஆக்சிஜனுமே பிரிக்க முடியும், ஒரு தின்னான அட்மாஸ்ஃபியர் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோடைய மேற்பரப்புக்கு அடியில் தண்ணீரும் இருக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்க அந்த சமயத்தில் மூன் பேஸ் அமைக்கக்கூடிய ஒரு நிலவுகளை இதுவும் ஒரு பாசிபிள் கேண்டிடேட்டுன்னு சொல்லலாம். மேபி யாரும் தெரியும், ஃபியூச்சரில் நம்ம இங்கே போய் தங்கவும் செய்யலாம். ஸோ நிறைய வித்தியாசமான கிரியேட்டர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் ஒவ்வொரு கிரியேட்டருக்கு நடுவில் ஒரு குட்டி குன்று போன்ற அமைப்பையும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கலிஸ்டோட மேற்பரப்பில் அதிகமாக இருக்கும். ஐஸால் உருவாக்கப்பட்ட அந்த டிராகன் ஸ்கேல்ஸ் மாதிரியான சில விஷயங்களை உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். இது எல்லாத்தையுமே ஐஸ் டவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐஸால் உருவாக்கப்பட்ட கோபுரங்கள் போல் அமைஞ்சிருக்கு. ஸோ முழுக்கவே ஐஸான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 40% நிலவு தான் ஐஸால் கவர் பண்ணப்பட்டிருக்கு. சூரியனோட வெப்பமும் அதிகமாக இல்லாத சமயத்தில் இதோடைய மேற்பரப்பு டெம்பரேச்சர் -130-140°C வரைக்கும் போகலாம். உள்ளே எந்த ஒரு வகையான ஹீட்டிங்குமே நடக்கலை. ஸோ இதோடைய அந்த கிராஸ் செக்ஷனை எடுத்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ராக் அண்ட் ஐஸால் தான் உருவாக்கப்பட்டிருக்கணும். பட் இந்த ஐஸும் ராக்கும் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களுக்கு புரியல. மேபி ஐஸ் ராக் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு ஸ்லஷி மாதிரி ஒன்றா மிக்ஸ் ஆகி இருக்கவும் வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைனா ஐஸ் ராக்குக்கு மத்தியில் ஒரு சப் சர்ஃபேஸ் ஓஷனும் இருக்கலாம்ங்கிற மாதிரி கெஸ் பண்றாங்க. பட் இந்த ஓஷனுக்கு எந்த ஒரு வகையிலுமே வெப்பம் வராது. சோ ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸும் கிடையாது, டைடல் புஷிங் இல்லை. அதே மாதிரி ஆப்வியஸ்லி எந்த ஒரு வகையான ஆக்டிவ் கோருமே இல்லாத சமயத்தில் இந்த ஐஸுக்கு கீழே தண்ணீர் இருக்குமா இல்லையாங்கிறதே ஒரு கேள்விக்குறியாக இருக்கேன். பட் ஆராய்ச்சியாளர்கள் கொஞ்சம் அதிகமாகவே நம்புகிறாங்க, தண்ணீர் இருக்கலாம், தண்ணீரில் உயிர்களும் வாழலாம். உயிர்கள்னு சொல்லும்போது மீன் சுறா மாதிரிலாம் எதிர்பார்க்காதீங்க, ரொம்பவே மைக்ரோ ஆர்கானிசம் இருக்கலாம்ங்கிற மாதிரி கெஸ் பண்ணப்படுது. அண்டார்டிகா சைட்லேயுமே இந்த மாதிரி கண்டிஷனில் நிறைய வித்தியாசமான மைக்ரோ ஆர்கானிசம் வாழதான் செய்யுது. ஸோ அதை பேஸாக வச்சு மேபி இந்த கலிஸ்டோட சப் சர்ஃபேஸ் ஓஷனில் குட்டி குட்டி மைக்ரோ ஆர்கானிசம் குட்டி குட்டி நுண்ணுயிர்கள் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறாங்க. ஸோ நுண்ணுயிர்களாக இருந்தாலும் அதுவும் ஏலியன்ஸ் தான், மனிதர்கள் அங்கே போய் இறங்கி செக் பண்ணால் மட்டும்தான் முடியும். பட் செக் பண்ணுறதுக்கே அவங்க கிட்டத்தட்ட 80-150 ஆழத்துக்கு பள்ளம் தோண்டணும், கஷ்டம்தான். பட் சப்போஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா யோசிச்சு பாருங்கள், ஆராய்ச்சியாளர்களால் போரிங்கான நிலவுன்னு சொல்லி கூப்பிடப்பட்ட ஒரு நிலவில் முதல் உயிர்கள் கண்டுபிடிக்கப்படலாம், நல்லதாக இருக்கும்ல. இதுக்கான முயற்சியெலாம் நாசா இறங்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா எஸ், ஜூஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஜூபிட்டர் ஐசி மூன் எக்ஸ்ப்ளோரேஷன் சொல்லப்படுற ஒரு சேட்டலைட் லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் மாதம் நடக்க போகுது. ஸோ இது ஜூபிட்டரை சுற்றி இருக்க அந்த 4 முக்கியமான நிலவுகளில் அதிகமான ஆராய்ச்சிகளை நிகழ்த்த போகுது. இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் நம்ம பூமியிலேருந்து கிளம்பி ஜூபிட்டரை போய் சேர்றதுக்கே 2031 வரைக்கும் ஆகிடும். ஸோ அந்த இடத்துல கிட்டத்தட்ட 2 வருஷங்கள் அது ஜூபிட்டரை சுற்றி இருக்க எல்லா நிலவுகள் மேலேயுமே அதிகமான ஆராய்ச்சிகள் மட்டும் இல்லாமல் அதோடைய மேற்பரம் எப்படி இருக்குது, அதுக்கு அடியில் ஏதாவது கடல் இருக்கா, அந்த கடலோட மாற்றங்கள் அதோடைய மேற்புறத்தை எப்படி பாதிக்குதுன்னு சொல்லி எல்லாத்தையுமே பக்காவாக ரிசர்ச் பண்ணி நம்மக்கிட்ட இன்ஃபர்மேஷனாக கொடுக்க போகுது. பட் அதை பார்க்குறதுக்கு நம்ம ஒரு 10 வருஷங்கள் வெயிட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அதை தொடர்ந்து சைனாவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த ஜூபிட்டரோட நிலவுகளை பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சிகளை இன்வால்வ் ஆகிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அடுத்த 10 வருஷத்தில் நம்மளுக்கு இந்த போரிங்கான நிலவை பற்றின நிறைய இன்ஃபர்மேஷன் அழகாக கிடைக்கும். பெருசாக ஒன்றும் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட அந்த நிலவில் முதல் ஏலியன்களுக்கான அந்த ரெஃபரன்ஸ் கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா அதை விட பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இருக்காதுங்க. காத்திருப்போம். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.